ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நாகமுருகேஷ் இன்றைக்கி சிப்பி காளானில் ஒரு பெப்பர் ஃப்ரை தான் செய்யப்போகிறோம் காளான் வாஷ் பண்ணுறதுக்காக தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இப்போ அதை எடுக்கிறப்ப நல்லா டைட்டாக அந்த மாதிரி புளிஞ்சிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கிற தண்ணி எல்லாமே ரிலீஸ் ஆயிரும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி கையில் பிச்சோம் அப்படின்னா ஈஸியாக வந்துடும் பெப்பர் ஃப்ரை செய்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் போல் தயிரும் கால் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சோண்டு கருவேப்பில ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் மிளகும் ஜீரகமும் சேர்த்து அரைச்ச பவுடர் இது சில்லி பவுடர் மஞ்சள் தூள் கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றி சோம்பும் கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சிக்கலாம் சோம்பு பொறிஞ்சிருச்சு இப்போ வந்து வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கிருச்சு இப்போ இது கூட வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கிக்கலாம் இதோட ராஸ்மல் எல்லாம் போன பின்னாடி கால் ஸ்பூன் போல் கரம் மசாலா கொஞ்சோன்னு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் போல் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் போல் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கிற போகிறோம் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல நீங்கள் வந்து சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் வந்து காளான் சேர்த்து வதக்கிக்கலாம் வதக்கிறப்பே காளான் வந்து தண்ணி விட்டு நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு இதை அப்படியே மூடி போட்டு மூடி வச்சுருவோம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு நீங்கள் திறந்து பார்த்தீங்க அப்படின்னா காளான் வந்து வெந்திருக்கும் இதுக்கு மேலே ஒரு அரை ஸ்பூன் போல் பெப்பர் தூவி விட்டு அப்படியே ராஸ்மல் போகிற அளவு வதக்கி அப்படியே இறக்கி சர்வ் பண்ண வேண்டியது நம்மளோட காளான் பெப்பர் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் நம்ம சேனலோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ